இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்க பாக்குறது மக்கள் மருத்துவம் விளையாடுதல காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளம் தமிழன் இப்ராஹிம் பேசுறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ இரண்டையும் முதல் முறையா பாக்குறவங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. இப்ப நம்ம பாக்குற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, காலை உணவை விட்டுட்டா நல்லதா இல்ல இரவு உணவை விட்டுட்டா நல்லதா? ஏதாவது உணவு ஏதாவது வேலையை விட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, அது நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உதாரணமாக சில பயிற்சி மையங்களில் போகிறாங்க இல்லையா, அங்கே சொல்கிறாங்க வந்து இரவு உணவு வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு. சில பயிற்சி மையங்களில் காலையில் உணவு எடுக்காதீங்க அப்படின்னு யூடியூப்லையும் சொல்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், மூணு வேளை மனிதர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறதே முதல்ல தப்பான கான்செப்ட். பசிச்சா தான் சாப்பிடணும், இதுதான் முதல் கான்செப்ட். மூணு வேளை சாப்பிட்றோமா, நாலு வேளை சாப்பிட்றோமா, இல்லை ஐந்து வேளை சாப்பிட்றோமாங்கிறது பிரச்சனை இல்லை. எத்தனை வேளை சாப்பிட்டாலும் பசி வந்து சாப்பிடணும், இதுதான் விஷயம் ஃபஸ்ட்டு. அடுத்தது, எப்போவுமே இரவு உணவு நீங்கள் தவிர்க்க வேண்டிய சூழல் வந்தால் கூட தவிர்க்கலாம், ஆனால் காலை உணவை நீங்கள் தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப ஆபத்து. பெரும்பாலானவங்க இன்றைக்கி காலை உணவு சாப்பிட்றதே கிடையாது, காலை உணவு சாப்பிட்றதே கிடையாது, விட்டுறாங்க. இரவு உணவை சேர்த்து வச்சு அடிச்சிடுறாங்க. இரவில் நான் பார்ட்டிக்கு போகிறேன், வேலை விட்டு லேட்டாக போகிறேன், எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டா தாங்க ஒரு நிம்மதியாக இருக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க. நல்லா 10 மணி 11 மணிக்கு நல்லா வச்சு ஃபுல் கட்டு கட்டு படுத்துறது, இல்லை இரவு ஒரு 7 மணி 8 மணிக்கு வந்தால் கூட ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு படுக்கிறது, அதுவும் தவறு. பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு முழுக்க நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறோம். ஃபாஸ்டிங்கிறது உண்ணாவிரதம் இல்லையா, நோன்பு இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, விரதம் இதெல்லாம். ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறோம், அதனால தான் அது பேர் பிரேக்ஃபாஸ்ட்னு பேர். அப்போ இரவு முழுக்க வயிறு எம்டியாக இருந்திருக்குது, திரும்பவும் காலையில் நம்ம அதே மாதிரி பட்னி போட்டோம் வயிறு அப்படின்னா கண்டிப்பாக உடலில் நிறைய உபாதைகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் காலையில் பழங்கள் சாப்பிட்றது மிக மிக நல்லது. உங்களுக்கு எதுவுமே சாப்பிட நேரமே இல்லைனாலும் ரெண்டு பழம் சாப்பிட்டுப்போங்க. நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், காலை உணவு பழமாகவும் இயற்கை உணவுகளாகவும் இருக்கட்டும்னு சொல்லியிருக்கேன். ஒருவேளை எனக்கு இயற்கை உணவுலாம் செய்ய நேரம் இல்லைன்னு சொன்னாலும் கூட குறைந்தபட்சம் பழமாவது சாப்பிட்டு போங்க. அவள் காலை உணவை தவிர்க்கவே கூடாது. இரவு உணவை இப்போ தவிர்த்துடலாமா அப்படின்னா, உங்களுக்கு பசி இல்லைன்னா தவிர்த்துங்க, ஒன்றும் தவறு கிடையாது. இல்லை லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கஞ்சி ரசம் சோறு கஞ்சி அது மாதிரி வந்து இட்லி தோசை இடியாப்பம் இந்த மாதிரி எளிமையாக ஜீரணமாகற மாதிரியான உணவுகளை சாப்பிட்டுங்கன்ட்டு, அதுவும் இல்லைங்கன்னா ரெண்டு பழத்தை சாப்பிடுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் பசி வந்தால் நீங்கள் இரவாக இருந்தாலும் சாப்பிட்றணும். காலையிலையும் சாப்பிட்றதில்ல, மதியமும் சாப்பிட்றதில்ல, இரவில் வச்சு ஒரு ஃபுல்லாக கட்டிட்டு ரெண்டு வேளைக்கும் சேர்த்து மூணு வேளையும் சேர்த்து சாப்பிட்டேங்க, நான் மூணாவது வேளையும் சாப்பிட்டுட்டேன். அது வந்து ஆரோக்கியம் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் இதான் தவறு பண்ணுறாங்க. வேலைக்கு போகிறவங்களும் சரி, வேலைக்கு போகாத ஆண்கள் பெண்களும் சரி, காலை உணவை தவிர்த்துறாங்க. கேட்டால் வேலை நிறையா இருக்குங்க, இப்போ இதில் எங்கே சாப்பிட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு. இது என்ன இப்போச்சுன்னா, இப்போ குழந்தைங்களுக்கும் இந்த பாதிப்பு வந்துடுது. காலையில் நிறைய குழந்தைங்க சாப்பிட்றதே இல்லை, காரணம் ஸ்கூல் டென்ஷன், காலேஜ் போகிற அந்த டென்ஷனில் சாப்பிட்றதே இல்லை. அப்போ இது எல்லாமே ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கெடுக்கும். அதனால் காலை உணவு விட்டுடலாமா இரவு உணவு விட்டுடலாமான்னு யோசிக்க வேண்டாம். பசி வந்தால் முதல்ல சாப்பிட்டு பழகுங்க. ஆனாலும் கூட உங்களுக்கு விடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா இரவில் வேணால் குறைச்சிங்க, காலை உணவை தவிர்க்கக்கூடாது. இன்றைக்கி பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் இது தான். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி உணவு புரிதல் இல்லாதவங்கள கொஞ்சம் வந்து இந்த மாதிரி அட்வைஸ் கொடுங்க, இல்லை இந்த வீடியோ லிங்க் அனுப்புங்க, என் சேனல்லாம் பார்க்க சொல்லுங்கள். காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சில அமைப்புகள் பேரெலாம் சொல்கிறாங்க. சில அமைப்புகள் வந்து உண்மையிலே சமூக சேவை அந்த எண்ணத்தோடு பண்ணுறாங்க. சில அமைப்புகள் என்ன பண்ணுதுன்னா, கமர்ஷியலாக அவங்க ப்ராடக்டை விற்க வைக்கிறதுக்காக நீங்கள் காலையில் சாப்பிடக்கூடாது, நான் கொடுக்கறது நீங்கள் 11 மணி 12 மணிக்குள்ளே சாப்பிடுங்க இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போது அந்த புரிதலோடு நம்ம இருந்தோம்னா வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியமாக வாழ முடியும். அதற்கான பதிவு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க.